செந்தமிழ்கள் அன்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜே டாக்ஸ். இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் திரு தங்கதுரை அவர்கள் இருக்காங்க. முகஜோக் தங்கதுரை, பழைய ஜோக் தங்கதுரை எப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் வந்து அவரை ரொம்ப பெருமையா டாக்டர் தங்கதுரை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன். எதுனாலங்கிறது ஏன் அப்படின்னு நீங்களே சொல்லிருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வெத்தலன்னா பாக்கு, தங்கதுரைனா ஜோக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டாக்டர் தங்கதுரை இந்த பட்டத்தோட நீங்க சொல்லும் போது. பட் இருந்தாலும் நான் தங்கதுரை தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து எனக்கு ஒரு கௌரவமான பட்டம் கொடுத்துருக்காங்க, அந்த சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா நம்ம வந்து இந்த ஃபீல்டுல, காமெடி ஃபீல்டுல, டிவி சினிமா இந்த ஃபீல்டுல வந்து மக்களை வந்து நிறைய என்டர்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கொடுத்த அந்த பட்டம் தான் அது. ஏன்னா ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு 10 வருஷமா இருக்கும் படிப்படியா வந்து விஜய் டிவில நிறைய கலக்க போதார் சாம்பியன்ஸ். இப்ப சமீபத்துல கூட குக்கு வித் கோமாளி ஷோ போயிட்டு இருக்கு. குக்கு வித் கோமாளி ஷோ வந்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அது மூலியமா நம்ம நிறைய பேர் சிரிக்க வச்சுட்டு இருக்கோம். அது இல்லாம நிறைய படங்களும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, எங்கேயும் எப்போதும் A1, பாரிஸ், ஜாக் பாட்டு, ஜிவி அப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நிறைய மக்களை வந்து என்டர்டைன் பண்றதுக்கான ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் இதெல்லாமே. ஸோ இந்த ஒர்க்குக்காக அவங்க பாராட்டி எனக்கு இந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பிச்சதுல. அது வந்து சில பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு, சில பேர் டாக்டர் பட்டம் நான் வாங்கினது தெரிஞ்சோடனே எனக்கு போன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை வந்து கொஞ்சம் ஊசி போட்டு கொடுங்க, மாத்திரை கொடுங்கன்னு கலாச்சினுறாங்க. உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து என்னோட ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேர் வந்து அந்த தற்கொலை மனநிலையில இருந்து மாறிதான் இருக்காங்க. மனசு விட்டு சிரிச்சு ரிலாக்ஸ் ஆகி தற்கொலை பண்ணி முடிவு எடுத்து என்னோட டிவில என்னோட காமெடியை பார்த்துட்டு ஐயோ வேணாம் நம்ம தற்கொலை பண்ணி நம்ம லைஃப்ல வாழணும்னு முடிவெடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மையிலேயே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஃபேமிலி கால் பண்ணி எங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட், உங்க காமெடி எல்லாம் பாக்குறதுனால தான் அவர் ரிலாக்ஸா இருப்பாரு எப்பயுமே, இனி வரைக்கும் அவர் சந்தோஷமா இருக்கிறா, அது காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது காமெடியா நடந்திருக்கு, உண்மையா நடந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல காமெடியாவே நடந்தது, பட் ஃபியூச்சர்ல வர வர அது வந்து ரொம்ப உண்மையாவே ஆயிடுச்சுல. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். இப்போ குக் வித் கோமாளி வந்து ரொம்ப பயங்கர பெரிய ஹிட்டா போயிட்டு இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு நீங்க மதுரை முத்தண்ணனுக்கே டஃப் குடுக்குறீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அவர்கிட்ட வந்து நீங்க அவர் உங்களையே மொக்க பண்ற காமெடி ஏதாவது சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு பாடிருப்பாருல உங்ககிட்ட, ஏ என்னையே நீ மொக்க பண்றியா அந்த மாதிரி. அவரு வந்தாரு, நான் பாத்துட்டு மச்சான் பேரு மதுரை என்ன, அப்ப அவரு உங்க சித்தப்பா பேரு என்ன குதிரியான்னு கேட்டாரு. உங்க தாத்தா பேர் நான் கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அவர் ஜாலியா. உங்க ரெண்டு பேருமே அந்த வி ஸ்பான்டேனியஸா வந்துருது இல்ல, அது எப்படி அது டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்க? என்ன பண்றது, வொர்க் தான் எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வொர்க் பண்ணிருக்கோம்ல, அந்த ஒரு அனுபவங்கள் தான். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ரீசெண்டா ஒண்ணு குக் பண்ணீங்க, உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க, அதை வச்சு ரொம்ப நேரமா ஏதோ பண்ணீங்க, கடைசியில ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் கொண்டு வச்சிருந்தீங்க இல்லையா? அதான் உருளை என்ன, அவரு கீழே பாட்டு உருண்டா போல ரெண்டு தடவை. உங்களுக்கே கஷ்டமா இருக்கு, நம்மளை விட பயங்கரமா பண்றாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது அப்படிதான் இருந்தது இல்ல. சரி, குக் வித் கோமாளி பத்தி கேக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு டவுட் இல்ல, நிஜமாவே வந்து அதுல குக் பண்றாங்களா? அது வந்து அது ஒரு நிஜமாவே வந்து அந்த மொமெண்ட்ல குடுக்குற டாஸ்க் தான், அதுதான் அவங்க பண்றாங்களா இல்ல முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இல்ல கூகுள் பண்ணி பாத்துட்டு அந்த மாதிரி பண்றாங்களா? ஏன்னா நம்மளா இப்ப சமைக்க சொன்னாலே ஒரு டிஷ் பண்ணோம்னா ஒரு 10 தடவை கூகுள் பண்ணி பாத்துட்டு தான் சமைக்கிறோம். இது ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நாள் தோணுச்சு. எல்லாருமே ஸ்பாட்ல தான் பண்றாங்க. இருக்கும்போதே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்து இப்ப இருக்கா என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ணலாம், சிக்கன் வச்சு என்ன பண்ணலாம், மட்டனை வச்சு என்ன பண்ணலாம்ட்டு அவங்க ஒரு ஐடியாவோட பிளானிங்கோட தான் வருவாங்க. ஒரு ஜென்ரலான விஷயம் வந்து நம்ம ஒரு சவுத் இண்டியன் எல்லாம் வந்து நம்மளே ஸ்பாட்ல பண்ணிடலாம். பட் இந்த காண்டினென்டல் ஃபுட்டு கொஞ்சம் ஃபாரின் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ஒரு ஐடியா அவங்க வீட்டுல பயிற்சி பண்ணி தான் வராங்க.
எல்லாமே எடுத்து வீட்டுல செஞ்சு பாத்துக்கலாம் பண்ணிதான் பண்றாங்க, சும்மா எல்லாம் பண்ணல. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க குப்பித் கோமாளி ரெண்டு சீசன்லயும் வந்துட்டீங்க, இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு குக்கா நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்களா? இப்ப எது கொடுத்தாலும் சமைப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, குக்கா எல்லாம் ஒண்ணு ரெடி ஆகல. நான் குக்கு கிடையாது, இப்ப நான் மக்கு. அந்த ஆல்ரெடி இருக்கிற குக்கை வந்து நாங்க டார்ச்சர் பண்றதுதான் நாங்க இருக்கிறோம். பட் இருந்தாலும் சமைப்பேன் ஓரளவுக்கு, ஒரு 50% ஒரு 50% சமைக்கிறது கத்துக்கிட்டேன். அதான் உண்மை, குக்கு வித் கோமாளி மூலமா கத்துக்கிட்டேன். வெரி குட். இப்போ நிறைய பேர் குக் பண்ணிருக்காங்க, அதுல டேஸ்ட் பண்ணி பாக்கும்போது வாயில வச்சது இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இதெல்லாம் என்ன பண்றீங்க நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன். நம்ம தீபான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க சமைச்சிருந்தாங்க, போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஐயோ, இவங்க வீட்டுல இவங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன பண்றாரு, எப்படி சாப்பிடுறாங்க, குழந்தைங்க எல்லாம் பாவமே அப்படின்னு நானே நினைச்சேன். பயந்துட்டேன், என்னடா அவரு தான் அவங்க குடும்பம்ட்டு. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லப்பா நான் எப்பயாச்சும் விதமா சமைப்பேன், நான் மேக்சிமம் ஷூட்டிங்ல இருப்பேன், வீட்டுல சமையல்காரங்க கண்டாங்க நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு எபிசோட்ல வந்து நெக்ஸ்ட் சீசன்ல என்ன கோமாளியா கூப்பிட்டுருங்க, நான் குக்கா வரல அப்படின்றது அவங்க வச்சுட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த குக் வித் கோமாளில வந்து ரொம்ப ஃபேமஸா இப்போ ரொம்ப கியூட்டான பேர் அஸ்வினும் சிவாங்கியும் இருக்காங்க. அவங்களை நீங்க நேர்ல பாக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருக்கு, எங்களுக்கு பாக்க தெரியும் நிஜமாவே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்னதான் இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இல்ல, அவங்க கிட்ட வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி எல்லாமே இருக்கு. எல்லாமே எப்பயுமே இது பண்ணலாம். நீங்க டிவில எப்படி பாக்குறீங்களோ அதுதான் ரியல்லயும் இருப்பாங்க, ரியலாவும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு ஜாலியா கலாச்சிட்டு கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இவரு புகழ் கூட அதுவும் அப்படிதான், ரியலாவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, பிரதர் வந்து புகழ் வந்து யாரு கூட வரத்துல மேக்சிமம் வந்து ஒரு 10 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு பொண்ணு கூட தான் சிஸ்டரா இருப்பாரு, மீதி 9 பொண்ணுங்க கூட மாமா கேரக்டர் பண்ணுவாரு. மாமானா தான் முறப்பையன் மாதிரி நடந்துப்பாரு. புரியுது புரியுது. இப்போ அது கேபிஒய்ல ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு டாக்டர் பட்டம் நிறைய படங்கள் நடிச்சிட்டீங்க, இப்பயும் நல்லா பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டா வந்து சூர்யா அவர்கள் 40 வந்து நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்க. ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர் சார், பாத்துட்டீங்களா? உங்களோட பேருக்குள்ள காம்பினேஷன் ஏதாவது இருக்கா? இல்ல இன்னும் நான் சார் கூட ஒன்னும் ஆக்ட் பண்ணல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக் ஷூட்டிங் இருக்கு, சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா பாட்டி, சூர்யா சார் கூட நடிக்கிறதுல ரொம்ப ஈகரா ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன். அது இல்லாம பாண்டிராஜ் சார் டைரக்ஷனு, சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனு, சோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கேன். அது படத்துல நடிச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதான் இப்ப சூர்யா சார் இல்லாம இப்ப இவரு ஆர்யா கூட ஒரு படம் பண்றேன், சார்பெட்டான்ட்டு. அது பாத்தீங்கன்னா டைரக்டர் ரஞ்சித் அவர் டைரக்ஷன்ல பண்றேன். அது இல்லாம நம்ம செல்பின்னு ஒரு படம், ஜிவி பிரகாஷ் படம், அவர் வந்து டைரக்டர் மதிமாறன் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட், அவர் படத்துலயும் பண்றேன். அது இல்லாம பிளான் பண்ணி பண்ணணும்ட்டு ரியோ கூட பண்ணி குட்டி வந்து நம்ம இவரு யோகி பாபன் கருணாகரன் அவரு கூட பண்றேன் பார்ட்னர். ஒரு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், ஜாங்கோ அப்படின்னு ஒரு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு 8 படங்கள் கிட்ட இருக்கு லைனா வர்றதுக்கு. ஆக்சுவலி அது போன வருஷமா வர வேண்டியது, கொரோனாவால கொஞ்சம் லேக் ஆகிருக்கு. சோ 2021 தொடர்ந்து நிறைய படங்கள் இருக்கு, மக்களை கண்டிப்பா வந்து ஒரு வேற லெவல்ல என்டர்டெயின் பண்ணுவேன். இந்த கோவிட் டைம்ல வந்து என்ன பண்றதுனே தெரியாம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்குமே, அப்ப வந்து நிறைய இந்த மாதிரி மொக்க ஜோக்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க, ஒரு 4-5 எங்களுக்காக எடுத்து விடுங்களா? கோவிட் டைம்லயா? கோவிட் டைம்ல நிறைய ஜோக்ஸ் எல்லாம் யோசிச்சேன். என்னன்னா டாக்டர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு கொரோனா செக் பண்ணிட்டு, உங்களுக்கு கொரோனா எல்லாம் கிடையாது, நீங்க இந்த மருந்தை சாப்பிடுங்கன்ட்டு மருந்து கொடுத்தாரா, இதுக்கு ஆன்டிபயோட்டிக். அவன் என்ன பண்ணான்னா அந்த மருந்து எடுத்துன்னு நேரா வீட்டுக்கு போயிட்டு கதவுலாம் மூடிட்டு மருந்து சாப்பிட்டானா? ஏன் அரை மூடி சாப்பிடுங்கன்ட்டு தெரியுமா? நீங்க தான் வடிவேல் சார் அப்படின்ட்டு ஒரு டாக் வருது, வடிவேல் சார் வந்து அவரு ஒரு லெஜண்ட், அவரு பிளேஸ்ல அவர் எப்பயுமே இருப்பாரு. வடிவேல் சார் வந்து அவருக்கு தனி ஒரு பாடி லாங்குவேஜ், அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. சோ அவர் இடத்த வந்து நான் என்னால பிளே பண்ண முடியாது, பட் எனக்குன்னு ஒரு இடம் தனி இடத்த நான் பிடிப்பேன்.
சோ நீங்க ஃபியூச்சர்ல சொல்லார்கள் தங்கதுரை போல நீங்களே ஒரு காமெடினா ஆவீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நிறைய பேர் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸ்டாண்ட் அப் காமெடியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு இல்லாத ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஹார்ட்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் எனக்கு பட் அதை தாண்டி அந்த இடத்த வந்து மக்கள்கிட்ட எப்பயுமே வந்து அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் வந்து ரெகுலரா கொடுக்கணும் அந்த ஒரு இது இருக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கடமை ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு தொடர்ந்து வந்து இதை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அவங்கள அடுத்தடுத்து வேற வேற ஸ்டைல்ல வேற விதமா அவங்களை வந்து ரசிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் புது புது கேரக்டர்ஸ் பண்ணணும் அந்த இடத்த வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து அத கரெக்ட்டா பண்ணிருவீங்கங்கற நம்பிக்கையே எனக்கு இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஓகே ஒரு காமெடி நைட்டிங்க அடுத்தது வந்து நிறைய ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் என்ன ஹீரோ ஆவறதான் ஓகே ஹீரோ ஆயிட்டீங்கனா யார் உங்களுக்கு பெஸ்ட் பேர்னு நினைக்கிறீங்க இவங்க தான் எனக்கு பெஸ்ட் பேர் एक्चुअली இருங்க இப்போதைக்கு எனக்கு அந்த ஹீரோ ஆவற ஐடியாலாம் கிடையாது பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு காமெடினா ஒரு ஆர்டிஸ்டா ஆகணும் ஒரு நல்ல ஒரு நடிகர் ஆகணும் எல்லா கேரக்டரும் பண்ணுவார் தங்கதுரை எந்த கேரக்டர் தான் சூப்பரா பண்ணுவார் தோணும் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும் சப்போஸ் நான் ஒரு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஹீரோ ஆனா ஹீரோ ஆனா கூட இப்ப இருக்கிற ஹீரோயின் எனக்கு செட் ஆகாது அவங்களுக்கு எல்லாம் வயசு ஆயிடும் நான் ஆகும்போது சோ அன்னைக்கு யாரு இருந்தாங்களோ சோ அதனால வந்து இப்ப எனக்கான ஹீரோயின் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க தெரியாது எங்க இருப்பாங்க தெரியாது நடக்கும் போது இல்ல நீங்க வந்து ரொம்ப மண்டுப்புறீங்க இருந்தாலும் வந்து ஒரு இமேஜினேஷன்ல சொல்றேன் இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ இப்படி இருப்பாங்கடா இப்போ இருக்கிற ஹீரோல யாரு கூட நடிக்கிறீங்க அந்த மாதிரி ஹீரோயின் டக்குனு சொல்லணும்னா நயன்தாரா தமன்னா ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது அதாவது என்னன்னா மம்முட்டி சார் வந்து உங்களுடைய ஐப்ரோ காமெடியை பார்த்துட்டு பயங்கரமா பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி நீங்களே சில இன்டர்வியூஸ் எல்லாம் சொன்னீங்க துல்கர் சல்மான் தான் அப்பா பாத்துட்டு எக்ஸைட்டிங் நம்பவே முடியல என்னடா நம்ம இங்க காமெடி பண்றோம் அவர் அங்க இருக்காரு அவரு வந்து எவ்வளவு பெரிய ஸ்டார் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரு அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லெஜண்ட் அவரு அவர் வந்து நம்ம பேரை சொல்லி அந்த பையன் நல்லா பண்ணா என் காமெடி எத்தனை போயிட்டு அவரு அங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸுகிட்ட சொல்லிருக்காரு இந்த சொல்லும் போது இல்ல அது அந்த ஒரு அந்த டைம்ல ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நான் மார்னிங் போயிட்டேன் மார்னிங் போனோட டைரக்டர் வந்து சொன்னாரு தேசிங் பெரியசாமி தங்கதுரை ஒரே ஒரு சீன் ஒண்ணு இருக்கு எங்களுக்காக இந்த சீனை பண்ணுங்க நான் சொன்னேன் சார் சின்ன கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன்னு இல்ல இல்ல இது நல்ல முக்கியமான படம் இந்த படத்துல காமெடி ஆர்டிஸ்டே கிடையாது இந்த படத்துல சப்போஸ் காமெடினா அது நீங்க மட்டும் தான் பண்ண போறீங்க இந்த சீன் வந்து இது மாதிரி ஹீரோ ஹீரோயினும் ஹீரோ வருவாங்க ஹீரோயினை மீட் பண்ணணும் அதுக்காக கொஞ்ச நேரம் பேசணும் ஸோ அவ பைக்கை வேணும்ட்டு இவனுக்கு போயிட்டு கடையில கொடுத்துருவாங்க அந்த இடத்துல மெக்கானிக்கா நீங்க இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு சொல்லிட்டு டைலாக் ஒரு சின்ன டைலாக்லாம் இருக்கு இதான் இருக்கு நீங்க ஏதாவது போட்டு ஃபில் பண்ணுங்க அப்படின்னாரு அப்ப நானும் ரக்ஷனும் பேசணும் ரக்ஷன் ரக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லயே வந்துச்சு ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துருந்தது ஆல்ரெடி அவர் சொன்ன டைலாக் வந்தது அப்பதான் யோசிச்சேன் ப்ரோ வச்சு எதனா பண்ணிக்கலாமா பேசலாம் ஓகே ரெண்டு ப்ரோ பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க ஆனா சேரவே மாட்டாங்க ஏன் என்ன ப்ரோ ஐ ப்ரோ அப்படின்ட்டு அந்த காமெடி கிரியேட் பண்ணுங்க இப்போ விஜய் டிவில வந்து நீங்க ஒரு கேபிஒயில ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப வந்து எல்லா ப்ரோ எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா தங்கதுரை வந்து இருப்பாருன்ற அளவுக்கு ஆயிருக்கும் விஜய் டிவி வந்து உங்களோட வளர்ச்சிக்கு எந்த அளவுல பங்கு ஆற்றிருக்காங்க அவங்க இப்ப உங்களை எப்படி பாக்குறாங்க இல்ல இல்ல ஆக்சுவலி நான் இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு நான் வளர்ந்தது காரணமே விஜய் டிவி தான் அவங்களோட ஐடியா எல்லாமே பண்ணதுதான் அவங்கதான் அந்த ஸ்டேஜ் கொடுத்தாங்க எனக்கு ஸோ அதை வந்து நல்லா மறக்க முடியாது
ஒரு இப்பவும் வந்து எனக்கு அந்த இது எப்பயுமே இருக்கு. விஜய் டிவில எப்போ போனாலும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரிதான் நாங்க விஜய் டிவில எப்போ போனாலும் வந்து பண்ணுங்கன்னு வாங்க, எப்போ வேணாலும் வாங்க பண்ணுங்க, இது உங்க வீடுன்னு வாங்க, உங்க வீடு அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. விஜய் டிவில இருந்து எஸ்கேயா இருக்கட்டும், ரோபு சங்கரா இருக்கட்டும், இப்ப நீங்க நிறைய டேலண்ட்ஸ் வந்து தமிழ் சினிமாக்கு கிடைச்சிட்டே இருக்காங்க. அதே இது இதுல வந்து எஸ்கே கூட வந்து நீங்க ஒரு அவரு விஜய் டிவில இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ண கரியர்ல அவர் கூட இருந்திருக்கீங்க. இப்ப வந்து டாப் மோஸ்ட் ஸ்டார் அவரு தமிழ் சினிமால. இப்ப உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள? அவர் கூட ஏதாவது படங்கள் பண்றீங்களா? இல்ல ஆக்சுவலி அவரு விஜய் டிவில அது இது பண்ணும் போது நான் அந்த எபிசோட் அந்த அந்த சீசன் நான் பண்ணல அவர் எஸ்கே பண்ணும்போது. ஆனா எஸ்கே வந்து என்ன திரும்பி நடுவுல அதுக்கப்புறம் நேரில் பார்த்துலாம் பாராட்டி இருக்காரு. ஒரு ஆடியோ லான்ச் பிளான் பண்ணி பண்ணணும் படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து ரொம்ப கண்டிப்பா வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க, தியேட்டர்ல உங்களை பார்த்தோன்னே எல்லாருமே கிளாஸ் பண்ணாங்க, நீங்க அந்த ஆயில் கூடன்னு ஒரு ஜோக் சொன்னீங்க அதை பார்த்தோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க, அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க, நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படிலாம் சொல்லி பாராட்டினாரு. உங்களோட காமெடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சக்தி நாடக சபா காமெடிலாம் நான் நிறைய பார்ப்பேன், எப்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும் தோணுதோ அப்பெல்லாம் அந்த காமெடி எடுத்து பார்ப்பேன், இனி கூட நான் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேசினாரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு பெரிய டானிக் தான் நமக்கு. எப்பயுமே யூடியூப்ல திறந்தா கண்டிப்பா உங்களோட ஜோக்ஸ் நிறைய இருக்கும், அது பார்த்தாதான் யூடியூப் மட்டும் இல்ல இப்ப யூடியூப் மட்டும் இல்ல சைக்கிள் டியூப் எல்லா டியூப்லயுமே காமெடி வந்து எல்லா டியூப்லயுமே உங்க ஜோக் தான் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு டக்கு டக்குன்னு அதா இதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன்ஸ் நான் கேட்க போறேன், நீங்க உங்களுக்கு யார் ஃபேவரட்ங்கிறது மட்டும் நீங்க சொல்லிட்டு இருங்க ஓகேவா? சொல்லுங்க. உங்களுக்கு ரக்ஷனா மாக்காப்பாவா? எனக்கு மாக்காப்பா தான் ஃபேவரட், ரக்ஷன் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்ல அவரும் எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும், பட் ஃபேவரட்னா மாக்காப்பா தான். டிடி பிரியங்கா? டிடி பிரியங்கான்னு போது எனக்கு டிடி தான் நல்ல க்ளோஸ், அவங்க தான் பிரியங்கா அதே மாதிரி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கேபிஓயா குக் வித் கோமாளியா? கேபிஓயா குக் வித் கோமாளியா எனக்கு கேபிஓ தான், எனக்கு கேபிஓ சாம்பியன்ஸ் தான் வந்து எனக்கு பெரிய பிளாஸ்ட். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி பண்ண, குக் வித் கோமாளியா எனக்கு நல்ல ஒரு நேம், நல்ல பெண்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு அதிகமா சேர்த்தது குக் வித் கோமாளி தான், பட் எனக்கு கேபிஓ தான் எனக்கு ஃபேவரட் ஃபர்ஸ்ட். வனிதா அக்காவோட குக்கிங்கா ஷகிலா மம்மியோட குக்கிங்கா? ஷகிலா மம்மியோட குக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு ஜாலியான ஆளு, திடீர்னு கோவப்பட்டாங்கன்னா அடிப்பாங்க, அவங்க அடிக்கிறது கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும். அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க வந்து டக்கு டக்குன்னு கத்தி எடுத்துடுறாங்க, ஏதாவது திட்டிடுறாங்க, நிஜமாவே அப்படிதான் இருப்பாங்களா அவங்க செட்ல? சும்மா ஜாலியா அவங்க பெருசா அவங்க மனசுல எதுவுமே இருக்காது, ஒரு அம்மா ஒரு குழந்தைய சொல்லுவாங்களே அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்ட்டு, அந்த ஒரு ஃபீல் தான் அவங்க கிட்ட. பட் சார் தாமு சார், பட்சாரா தாமு சாரா சொல்லும் போது அவங்கள வந்து பிரிக்க முடியாது, அவங்க வந்து ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் இரட்டை இருக்காது, இரட்டை கோபுரம் அவங்க, அந்த இரட்டை கோபுரத்தை பிரிச்சு தனியா சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே வந்து அவங்க மாஸ் தான். இப்ப அது உண்மையிலே வந்து அவர் கூட சேர்ந்து நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டேன், இப்ப எல்லாம் பக்கத்து வீட்டுல ஏன்னா குழம்பு வச்சாலும் எனக்கு தெரியுது அந்த குழம்புல உப்பு இல்லைன்னு, பாருங்க அவங்க வீட்டுல குழம்புல உப்பு இல்ல கொஞ்சம் உப்பு போட சொல்லுங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறோம். ஓகே ரொம்ப தேங்க் யூ சார், இது இது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி டாக் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு நாங்க புதுசா பண்ணிட்டு இருக்கோம், இது பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நல்ல விஷயம் தான் டாக் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்து நம்ம பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, பட் இது மூலியமா நிறைய பேருக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், பட் வந்து நல்ல நல்ல விஷயம், அது ரொம்ப சந்தோஷம். பல தடைகளை தாண்டி வந்து உங்க கூட பேசிட்டேன் நான் கடைசியா, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல எங்க ஜோக்கே சொல்லிட்டு எந்த ஒரு எதுவும் இல்லாம நீங்க வந்து குட்டி சேனலா இருந்தாலும் அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. Thank you so much.